ரொம்ப நேரம் நிக்க வச்சு. இல்ல சார், அப்பவே கேட்டேன், அவர் சொன்னாரு பரவாயில்லப்பா அப்படின்னாரு. சோ அதுக்கு தனுஷ் சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நேரம் நிக்க வச்சு, சாரி சார். அதாவது எனக்கு அவர் சிம்பு சார் பேசும்போது இவர் பார்த்தது கரெக்டா படிச்சது எல்லாம் பேசுறியா கரெக்டா சொல்றியா தமிழ் டீச்சர் செக் பண்ற மாதிரி. சிம்பு மாதிரியோ இல்ல ஹரிஷ் கல்யாண் மாதிரியோ பார்த்தோம்னாலும் அழகா இருக்க மாட்டாங்க, ஏதாவது பண்ணிக்கணும் ஓரளவுக்கு. அடக்கத்தினுடைய உச்சம் உண்மை. ஹாலிவுட்ன்றாங்க எல்லாருமே, ஹாலிவுட் ஸ்டாரா இல்லீங்களா இவரு? அது ஆக்சுவலா நாங்களாம் கிறிஸ்மஸ் ஸ்டார் ஆகிறதே கஷ்டம், ஹாலிவுட் ஸ்டார் ஆகிருக்கீங்க. இல்லை அது ஆக்சுவலா இன்னொரு மொழி படம் அவ்வளோதான், அது மட்டும், அதுக்கு மேலே அதுக்கு பெரிய ஒரு இது இல்லை. இன்னும் தொழில் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால இன்னும் நல்லா கற்றுக்கணும், சரியாக நமக்கு தெரியல இன்னும் நல்லா கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால இன்னொரு மொழியில் போய் பண்ணுற படம் தான். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி அதை சொல்லாதீங்க, சொல்ல நீங்க இங்க வந்தது இந்த விழாக்கு என்ன சொல்றது மிகப்பெரிய ஒரு விழாவா ஆனது காரணம் நீங்க வந்ததுதான் இல்ல இதுவும் சொல்லக்கூடாதா? இல்ல, சிம்பு ஃபோன் பண்ணாரு. சிம்பு வந்து மியூசிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி நான் என் சாங்ஸ் அனுப்புறேன் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் சாங்ஸ் எல்லாத்தையும் முதல்ல அனுப்புனாரு. கேட்டுட்டு என்னோட ஃபீட்பேக் என்ன அவர்கிட்ட சொன்னேன். அடுத்த நாள் ஃபோன் பண்ணி நீங்க இந்த ஆடியோ லான்ச் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. நான் வர்றது மட்டும்தான் சரி, அதான் நான் அவர்கிட்ட திருப்பி சொன்னேன். வர அவர் சிம்பு கூப்பிட்டா நான் வர வேண்டியது என் கடமை. அதனால உண்மையிலேயே அதாச்சும் எம்கேடி தியாகராஜ பகதூர், பியு சின்னப்பா, எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி சார், கமல், அந்த மாதிரி ஆர்டர்ல இன்னைக்கு இருக்கிற ரெண்டு பேர் நீங்க தான். இல்ல அது உண்மைதான், அதை யாரும் மறுக்கவே முடியாது. ஆனா அதுக்குள்ள இவ்வளவு ஒத்துமை இருக்கு நான் நினைச்சு கூட பாருங்க. நான் சிம்பு சார்ட்ட நான் அவர் மியூசிக் பண்ணி முடிச்சோடனே ஆடியோ ரிலீஸ்க்கு பேர் கேட்டோம், யார் கூப்பிடலாம், யார் இன்வைட் பண்ணலாம்னு பொழுது அவர் ஃபர்ஸ்ட் உங்க பேர் தான் சொன்னாங்க. நானே நம்பலை நீங்கள் வருவீங்க இல்லை பிஸி ஷெட்யூலில் வாட் எவர், ஏன்னா எல்லோரும் பேசுகிறாம ஒரு விஷயம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா என்னுடைய படத்தில் நம்பது இதை விட பெரிய சந்தோஷம். இது ஹிஸ்ட்ரி, இது உண்மையிலே இது ஹிஸ்ட்ரி வரலாறு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. சிம்பு சார் வந்தார்னா உடனே ஆடியோ நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் நின்றுருக்கீங்க, உட்காருங்களா, நீங்கள் பேசுங்க, என்டர்டெய்னிங்காக. நான் தான் பேசக்கூடாதுன்றீங்களா? அது இது டயலாக் ஒரு தடவை நான் சொல்லி பாருங்கள். நம்ம எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச நம்ம பொல்லாத ஞாபகம் இருக்குங்களா, அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு சரி, இவ்வளவு இவ்வளவு நேரம் எதை ரெக்கார்ட் பண்ணீங்களா? முக்கியமா ரெக்கார்ட் பண்ணுங்க, பொல்லாதவன் படத்தோட சீன் இப்ப ரீக்ரியேட் ஆகும் போது அந்த குழந்தைக்கு ஒரு 20 வயசு இருக்குமா? சாயங்காலம் 5 மணி ஆனா மச்சா அந்த சைக்கிள் எடுத்துன்னு அப்படியே போ, இப்படி ஒரு குழந்தைய வச்சுன்னு அப்படியே ஒரு முத்தம் குட்பா பாரு, எனக்கே குத்தா மாதிரி இருக்குண்டா மச்சா. அந்த குழந்தைக்கு ஒரு 20 வயசு இருக்குமா? அதாவது என்னன்னா அன்னைக்கு இந்த விஷயத்த நான் வந்து நிறைய கவுண்டர் எழுதுனேன், நிறைய பஞ்சஸ் எழுதுனேன், ஆனால் பட் இது போதும் இவ்வளோதான், இதுதான் காமெடி அப்படின்ற ஒரு மீட்டரை சொல்லி கொடுத்தவர். நடிக்கும்போது நிறைய ரியாக்ஷன் இருந்தாலும் இந்த ரியாக்ஷன் போதும் இது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர். உண்மையிலே சொல்கிறேன், மிகப்பெரிய நடிகர், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒருத்தவங்க வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவல் போனால் நம்ம பாராட்டுறோம், ஒரு என்ன சொல்கிறது ஒரு பியூட்டியில் போனால் பாராட்டுறோம். தமிழ் சினிமாவிலிருந்து நடிப்பில் ஒருத்தர் இன்டர்நேஷ்னல் லெவல் போயிருக்காரு, ஹாலிவுட்டுக்கு போயிருக்காரு, நம்ம எல்லாருக்குமே பெருமையான விஷயம். நிச்சயமாக அவருக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம பாராட்டணும், மிகப்பெரிய விஷயம் இது. அதில் தமிழ் சினிமாலேருந்து இவர் போயிருக்கிறது எனக்கெல்லாம் பெருமையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சார். அதில் நீங்கள் இங்கே வந்து ரொம்ப சந்தோஷம். படத்தை பற்றி நான் சொல்லிடுறேன், இது வந்து ஒரு படம் அல்ல ஒரு பாடம். இதில் வர வசனங்கள்லாம் வந்து இளைஞர்களுடைய ஒரு உணர்வு. எங்கள் வீட்டு அவர் ரியாக்ஷன் பார்க்குறேன், இப்படியெல்லாம் பேசினா என்ன பண்ணுறாருன்ட்டு. ஏன்னா இன்றைக்கு வரும்போது சொல்லிட்டார், எப்படி கலாய்ப்பீங்கன்னு தெரிஞ்சு. இல்லை வரும்போது என்ன சார், தம்பி காமெடி படம் சொல்லுப்பா, காமெடி படம் சொல்ல. நான் சொன்னேன், ஐயோ என்னை வச்சு நீ நான் பெண்கரு இல்லை டென் கமெண்ட்மெண்ட் சடுக்க போகிறேன், டிவி ப்ரொடக்ஷன் போட்டுருக்கிற விவேக் சார்லாம் நடிக்கிறார், இது காமெடி படம் தெரிய போகுது அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். ஸோ என்னென்னா இந்த நல்ல படம், ஒரு மாதிரி சுமாரான படம்,
அப்படின்றத வந்து இந்த தியேட்டரில் கண்டுபிடிக்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸோடு இருக்கும் பொழுது இந்த குழந்தைங்க தூக்கிட்டு வருவாங்க. படம் வந்து கொஞ்சம் மொக்கன்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட் வீட்டில் குழந்தை விளையாட விட்டுருவாங்க. அது காலெலாம் மிரிச்சு விளையாடிட்டு இருக்கோம், அப்படியே அப்படியே சுற்றிங்களா இருக்கும், அழுவோம். அவங்க அம்மா நினச்சி நம்ம மடிமெல்லாம் ஏறி உட்காரோம், அவங்களும் கண்டுக்க மாட்டேன், நம்மளும் கண்டுக்க மாட்டேன், சரி படம் பார்த்து குழந்தை விளையாடலாமே அப்படின்ட்டு. ஸோ அதே கொஞ்சம் நல்ல படம்னு வச்சிங்களேன், மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தை தூக்கிட்டு வெளியே போய் நின்று படம் பார்ப்பாங்க. அதே வந்துட்டு ஒரு காமெடி படம்னா அந்த குழந்தை கீழேயும் விடாமல் வெளியும் தூக்கிட்டு போகாமல் இடுப்பில் வச்சுக்கிட்டு குழுங்கி குழுங்கி சிரிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காமெடி படம் தான் இது. நீங்கள் ஜாலியாக இந்த கிறிஸ்மஸ் இந்த நியூ இயரை பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு லவ் ஃப்ரியாட்டாக இருக்கும், சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வரவேற்கிறதுக்கான ஒரு ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம். இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே, டேரக்டர்லேருந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே, என்னுடைய டீம் முருகன், ஆனந்த், ராஜ், ரமேஷ், குணாமம், சுந்தர் எல்லாருக்குமே, ஜான்சன் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு விஷயம், ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். தொழிலில் ஜெயிக்கிறது வேறு, வாழ்க்கையில் ஜெயிக்கிறது வேறு. தொழில் ஜெயிக்கிறது வந்துட்டு பணம் சம்பாதிக்கலாம், தனியாக இருக்கலாம், குடும்பம் இல்லாமல், யாருமே இல்லாமல், நண்பர்கள் இல்லாமல், யாருமே இல்லாமல் இருக்கலாம், அது வேறு. வாழ்க்கையில் ஜெயிக்கிறது காசு இல்லாமல் இருக்கலாம், சொந்தம், பந்தம், நட்பு, வெல்விஷர்ஸு, பிடிச்சவங்க, உறவுக்காரங்க, நண்பர்கள், சொந்தம், இதெல்லாம் இருக்கணும். இன்னைக்கு இங்கே எல்லாமே இருக்கு. என்னோடய வெல்விஷர்ஸ், என்னுடைய காட் ஃபாதர் மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, இந்த விழாவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற மிகப்பெரிய ஒரு நண்பர், என்னை பற்றி கடவுள்கிட்ட வேண்டிகிற மயில்சாமி, எனக்காக கோவிலுக்கு கூப்பிட்டு போகிற இந்திரா சௌந்தரராஜன் சார், எனக்காக சப்போர்ட் பண்ணுற என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், எங்கள் அம்மா, என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைங்க, அதை விட முக்கியம் ரசிகர்கள் ஆகிய என்னோடய சொந்தங்கள். ஸோ நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன். இதுக்கப்புறம் படம் ஓடி பணம் வந்தால் நான் தொழிலில் ஜெயிச்சேன்னு அர்த்தம், அதுவும் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விட பெரிய சந்தோஷம் ஒருத்தனுக்கு ஒன்றுமே இருக்காது. இவங்க எல்லாரும் முன்னாடியும் இப்படி ஒரு ஆடியோ ரிலீஸ் நடக்கிறது, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற ட்ரைடென்ட் ஆர்ட்ஸ் ரவி சார்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் இல்லைன்னா இப்போ இந்த படம் இந்த டேட்டில் இவ்வளோ மாதம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆடியோ ரிலீஸ் சார், சார் நீங்கள் மூணு பேரும் சொன்ன மாதிரி மூணு பேரும் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஹார்ட் பேசியிருக்கீங்க. ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் தான். ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜில் பார்க்குறோம். நீங்கள் மூணு பேர் இருக்கீங்க, ஒரே ஒரு செல்ஃபி நீங்கள் மூணு பேர் இருக்காமல் சேர்ந்து எடுக்கலாமா சார்? ஒரே ஒரு ஃபோட்டோ, ஒரே ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறமா தயவு செஞ்சு வெளியூர்லேருந்து எல்லாருமே வந்திருக்கீங்க, பார்த்து பத்திரமா போங்க. எல்லாருக்குமே சொல்கிறேன், நீங்கள் பத்திரமா போய் சேர்ந்து ஒரு விஷயம் ஃபோன் பண்ணி சொன்னாதான் இந்த விழா உண்மையிலே வெற்றி விழா. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஏன்னா எல்லாருமே வீட்டுக்கு எல்லாருக்குமே பிள்ளைங்க தான், அம்மாவுக்கு, புரியுதுங்களா? தயவு செஞ்சு பார்த்து போங்க, நைட் ட்ராவலிங் தயவு செஞ்சு. ஓகே, டேக் கேர். அண்ட் பாட்டு பாடின ஹரிஷ், ஹரிஷ் கல்யாண் என்னோடய தம்பி மாதிரி. ஹரிஷ், தேங்க்யூ ஹரிஷ், சாரி உன் பேரை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். நீ தப்பாக எடுத்துக்க மாட்டேன், பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. யுவன் சங்கர் ராஜா தான் கொஞ்சம் மேலைக்கு மேடைக்கு வந்துடும், ராஜேஷ் சாரும் மேடைக்கு வந்துடுங்க அப்படின்னு. சிடி எடுத்துகிட்டு சொல்லுங்க. அப்புறம் ஒரு ஒரு சின்ன மேட்ரு சொல்லிடணும், இனி நான் சொல்ல மறந்துட்டேன். என்னுடைய ரசிகர்களுக்காக கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். என்னென்னா ஹீரோஸ் ஹீரோஸ் இருக்கிறாங்க. ஒரு நிமிஷமா, ஒரு நிமிஷம் பிரிச்சுடாதீங்க, சொல்லி முடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. இல்லை, ஹீரோவாக ஆனதுக்கு அப்புறம் பின்னாடி ரசிகர்கள்லாம் போகிறாங்க, அது ஓகே. நானும் வந்து ரஜினி சாரோடைய ஃபேனு, ரஜினி சாரோட ரசிகர் மன்றத்தில் நான் இருந்திருக்கேன். ஏன்னா கெத்து எனக்கு ரஜினி சார் ரசிகர் நான் இருந்தேன் அப்படின்னா, பட் நான்லாம் ஒரு நடிகன் இல்லை, நான் ஒரு காப்டனாக இருக்கும்போது எனக்கு ரசிகனாக இருந்து நீ ஹீரோ ஆகுன்னு என்னை ஹீரோ ஆக்கினதோட ரசிகர்கள் உங்களுக்கு இல்லை, உங்களால் ஓகே ஓகே, உங்களால் தான் நான் ஹீரோவாக இங்கே நிற்கிறேன். அதனால் எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் தான் என்னை ஹீரோ ஆக்கி நிற்க வச்சுருக்கீங்க. உங்களாலேயே நான் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லா நடிகர்களுக்கு பின்னாடி ரசிகர்கள் இருப்பாங்க, இங்கே ரசிகர்களுக்கு பின்னாடி நான் இருக்கேன், அதை நான் சொல்லிக்கிறேன். நன்றி, தேங்க்ஸ், தேங்க்யூ.